கடலை மாவு இல்லாமல் பச்சரிசி மாவு இல்லாமல் ஓலை பக்கோடா எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நல்லா கரகரன்னு இருக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படின்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர்னால் 200 டம்ளரால் 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 வரமிளகாயும் 4 காஷ்மீரி மிளகாயும் எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அடுத்ததாக ஊறின அரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊறின அரிசி எடுத்து கிரைண்டரில் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டுறதுக்கு அதுக்கு முன்னாடியே மிளகாயும் 20 பல்லு பூண்டு, 8 மிளகாய் 20 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அடித்து அதையும் கிரைண்டரில் வந்து அரிசியோடு சேர்த்து அதையும் போட்டு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக ஆட்டிக்கணும். தண்ணி வந்து கொஞ்சமாக தான், இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, இட்லி மாவு பதத்துக்கு தான் மாவு அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிக்கணும், நல்லா ஒட்ட ஒட்ட நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். வெண்ணெய் மாதிரி அரைக்கணும், அப்படி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சதெல்லாம் எடுத்து வழிச்சிட்டேன். வழிச்சிட்டு 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து பவுடர் பண்ணி அந்த பொட்டுக்கடலையை எடுத்து அந்த மாவு கூட சேர்த்துக்குவேன். இப்போ அந்த மாவில் கொட்டிக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு எடுத்து சலிச்சிட்டு கொட்டலாம், நான் நல்லா நைஸாக அடிச்சிட்டேன் அதனால் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்தது எள்ளு போட்டுக்கிட்டு வெண்ணெய் போட்டுக்கிட்டேன். வெண்ணெய் போட்டு எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். வெண்ணெய் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் வெண்ணெய். அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா மாவை இழுத்து பிசைஞ்சிக்கணும். இப்போ நான் எப்படி பிசைஞ்சிருக்கேன்னு பாருங்கள், நல்லா பிசைஞ்சிருக்கேன். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கையிலையும் ஒட்டாமல் இருக்கும், அதுலேயே தெரியும் நல்லா இருக்குது பார்த்தோம். இப்போ போல பக்கோடா ஆச்சியில் எண்ணெய் தடவிட்டு அந்த உரல்லையும் உருக்கு உரல்லையும் எண்ணெயை தடவிட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் மாவை ஒட்டாமல் ஈஸியாக வருங்கிறதுக்காக அதில் தடவிருக்கேன். தடவிட்டு இப்போ அந்த பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டியில் மிதமான தீயில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். அதில் பிழிஞ்சு விட வேண்டியதான். பிழிஞ்சிட்டு தீயை வந்து மிதமான தீயிலே வச்சு எடுக்கணும். புழுங்கரிசிங்கிறதுனால கொஞ்சம் நின்று நிதானமாக தான் வேகும், பொறுமையாக தான் எடுக்கணும். இப்போ அதை மாதிரியே எடுத்துட்டேன் பாருங்கள். கொஞ்சம் பச்சரிசியை விட கொஞ்சம் புழுங்கரிசி கொஞ்சம் நின்று தான் வேகும், ஆனால் நல்லாயிருக்கும், கரகரன்னு இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே அதே மாதிரியே அடுத்த இடு புளிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த இடும் போட்டுட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அடுத்த இடு வேகுது பாருங்கள். அடுத்த இடும் அதே மாதிரியே எடுத்துட்டு ஒரே கலராக வந்திருக்கும், எல்லாமே ஒரே கலராக வந்திருக்கும் பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், அடுத்த இடும் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த இடம் புழிஞ்சிட்டேன். அந்த இடையும் புழிஞ்சு வச்சுட்டேன். நிதானமான தீயில் ஒரே மாதிரியே தீயை வச்சு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் எடுத்த பிறகு நான் அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் கூட வடியும், ரொம்ப எண்ணெய் குடிக்காது. இது புழுங்கரிசிங்கிறதுனால ரொம்ப எண்ணெய் குடிக்காது. பொட்டுக்கடலை வேறு போட்டிருக்கோம், இது கடலை மாவு போடலை, அதனால் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். நல்லா கரகரன்னு இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக ஒரே கலரில் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதேமாதிரியே மொறுமொறுப்பான ஓலை பக்கோடா புழுங்கரிசியில் எப்படி செய்கிறதுன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.